26 வருட சினிமா பயணம், 58 படங்கள், 18 விருதுகள், 16 கார் பந்தயங்கள், 14 அறுவை சிகிச்சைகள், இது எல்லாத்தையுமே தாண்டி கோடிக்கணக்கான ரசிகர்கள். இதெல்லாம் ஒரு பெயருக்கு பின்னால். வெங்கட் பிரபுவுடன் மங்காத்தா பாட்டுல அஜித் சார் நடிக்க போறாரு அப்படின்ற செய்திய அவசர அவசரமாக அஜித் சாருடைய தரப்பு மறுத்தது ஏன் அப்படின்றதுக்கு பின்னணி தற்போது வெளியாகி இருக்கான். இன்றைய தேதியில இந்தியாவுடைய நம்பர் ஒன் இயக்குனர் அப்படின்ற அந்தஸ்து பெற்றிருக்க எஸ் எஸ் ராஜமௌலியுடைய படத்துல அஜித் சார் நடிக்க போவதாக படு ஹாட்டான செய்தி ஒண்ணு இணையதளங்கள்ல உலாவருது. பூனி கபூருடைய தயாரிப்புல இயக்குனர் வினோத்துடைய டைரக்ஷன்ல தலா 59 படத்துடைய இரண்டாம் கட்ட படப்பிடிப்புல அவருடைய பேவரட் ஸ்டுடியோவான ராமோஜிரா பிலிம் சிட்டில அஜித் சார் நடிச்சிட்டு வர்றாரு. தென்னிந்தியாவுடைய மிகப்பெரிய ஸ்டுடியோவான அங்கு ஒரே நேரத்துல பல படங்களுடைய படப்பிடிப்பு நடப்பது வழக்கமான விஷயம்தான். அஜித் சார் படப்பிடிப்புக்கு போன இரண்டாவது நாளே இயக்குனர் பிரியதர்ஷனுடைய டைரக்ஷன்ல மோகன்லால் நடிக்கும் அரபி கடலின்டே சிம்ஹா அப்படின்ற படப்பிடிப்பு நடக்கும் தகவல் இவருக்கு கிடைச்சுதான். அழைப்பு எதுவுமே இல்லாமலேயே அவர்களை தேடி போய் அஜித் சார் அங்க பாத்திருக்காரு. அவர்களுடைய உரையாடலுக்கு நடுவே பக்கத்து செட்ல தான் பிரபாஸ் படமும் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச நம்ம அஜித் அங்கேயும் சென்று பிரபாஸையும் சந்திச்சிருக்காராம். இங்கேதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட். பிரபாஸிடம் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நம்ம அஜித் சார் பேசியிருக்காரு. மேலும் சீக்கிரமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தையும் சொல்லியிருக்காராம். அதற்கு அர்த்தம் புரிந்து கொண்ட நம்ம பிரபாஸும் நம்ம மூணு பேரும் சேர்ந்து அந்த படத்துல மொத்த இந்தியாவையே கலக்கிறோம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. நாம மூணு பேரும் என்று மூன்றாவதாக சொன்னது வேற யாரும் அல்ல, அது எஸ் எஸ் ராஜமௌலி சார் தான். 18 ஆண்டுகள்ல 12 படங்கள் மட்டுமே இயக்கி உள்ள இவர் ஒரு தோல்வி படங்களை கூட இதுவரைக்கும் கொடுக்கல. அவர் தற்போது இயக்கி வரும் RRR படத்தை சேர்த்து 4 படங்கள்ல பிரபாஸ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரபாஸ் இதுவரைக்கும் அவருடைய டைரக்ஷன்ல 4 படங்கள்ல நடிச்சிருக்கு. மேலும் பாகுபலி 2 படம் தான் தற்போது வர தமிழக வசூல முன்னிலையும் இருக்கு. அடுத்த இடத்துல நம்ம தல அஜித் சாருடைய விசுவாசம் படம் இருக்கு. இந்த படம் தற்போது வர தமிழகத்துல மட்டும் 130 கோடிகளுக்கு மேல வசூலை எட்டியிருக்கு என இந்த படத்தை தயாரிச்ச தியாகராஜன் அண்மையில ஒரு பேட்டியில சொன்னாரு. இந்த படம் ஒரு சில இடங்கள்ல பாகுபலி சாதனையும் மிஞ்சிருக்கான். தல 59 படத்தை அடுத்து அஜித் போனி கபூருடைய தயாரிப்புல தான் நடிக்க போறாரு. அந்த படத்துடைய டைரக்டர் யார் அப்படின்னு இன்னமும் தெரியல. ஆனா இந்த படத்தையும் வினோத் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்னு முன்னாடியே தகவல் வெளியாச்சு. அதை தொடர்ந்து எகிப்து மொழியில செம ஹிட் அடித்த ஹெப்டா த லாஸ்ட் லெக்சர் அப்படின்ற படத்தை ரீமேக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இது முழுக்க முழுக்க காதல் கதை கொண்ட படமா. ஆனா ஏற்கனவே போனி கபூர் அளித்திருந்த ஒரு பேட்டியில தல 60 படம் ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் தல 60 படத்தை போனி கபூர் 2020 April 14 அன்னைக்கு ரிலீஸ் செய்ய போவதாக முன்னாடியே அறிவிப்பும் வெளியிட்டாரு. இதற்கிடையில தல 60 படத்தை டைரக்ஷன் பண்ண போறது வெங்கட் பிரபு விஷ்ணுவர்தன் அப்படின்னு பல பேச்சும் அடிபட்டு வருது. ஆனா வினோத் வெங்கட் பிரபு விஷ்ணுவர்தன் இவங்க மூணு பேர்ல தான் கண்டிப்பா தல 60 படத்தை யாரோ டைரக்ஷன் பண்ண போறாங்கன்றது மட்டும் உறுதி. இந்த தல 60 படத்துக்கு அப்புறம் அஜித் சார், ராஜமௌலி, பிரபாஸ் இவங்க மூவரையும் இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாகவே தெரியுது. எதுவாக இருந்தாலும் முறையான அறிவிப்பு வெளியாகும் வர காத்திருக்க தான் வேண்டும். அஜித் சார், ராஜமௌலி, பிரபாஸ் இவங்க மூவரும் இணைந்து ஒரு படம் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெண்டு வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.